பாண்டு மகாராஜன் தாய் வேர் குந்தமாதேவி தந்தை பாண்டு மகாராஜனுக்கும் தாய் குந்தமாதேவிக்கும் தருமர் பீமன் என்பேர் அர்ஜுனன் நகரன் சகாதேவன் இப்படி ஐவர்களும் பெயர் ஐவர்களும் பிறந்து பாண்டவர்கள் என்று பெயர் பெற்று சீரம் சிறப்போட அப்படி ஆட்சி புரிந்து வருகின்ற நேரத்தில் என்னுடைய பெரிய படம் திருநாத்தியன் திரியவரன் திச்சவரன் ஆனவர்கள் கூட பிறந்தவர்கள் ஒரு பெண்ணோட 101 பேர்கள் பிறந்தார்கள். அவர்களோட சேர்ந்து அடைக்கலமாக புகழ்ந்தார் சரணி சரணியன் அடைக்கலமாக புகழ்ந்து பாதி நாடு நகரம் அங்கிடத்தில் பாதி நாடு நகரம் எங்களிடத்தில் ஆனா ராஜ பரம்பரை என்னிடத்தில் இருந்தது அண்ணன் தர்ம நேரத்தில் இருந்தது அதுக்கு ஆசைப்பட்டான் திரியோதரன் பக்க தேவம் படைத்த வணங்காமுடி மன்னர் திரியோதரன் எங்களை பழையாறு ரொம்ப லேட் ஆயிருமா சொல்லிட்டாங்களே பாதி பேர் அதாவது அதை எங்களை பழையாறு வரவழைத்தார் பழையாறு வரவழைத்து சரணி சரணியன் இவர்களெல்லாம் பழையாறு வரவழைத்து பழைய ஆட்டத்திலே என்னுடைய அண்ணன் தனுமனே அகடபுகடமாக பகடையை உழித்து தனுமன் தோத்து விட்டார் என்று சொன்னார் என்ன என்ன ஆச்சரியமாக இருக்கிறது தாங்கள் தோத்து விட்டீர்களா என்று கேட்கும்போது என்ன செய்வது தம்பி முதியும் அதாவது மாமன் சகனி சொல்லும் பொழுது ஒப்புக்கொள்ள வேண்டியது என்று தருமன் தோத்து விட்டான் என்று ஒப்புக்கொண்டோம் பிறகு என்னுடைய அண்ணன் அதாவது அண்ணன் தம்பிகளை ஐவரியம் வைத்து போராடினார் அந்த நான்கு பேரில் ஐவரியம் இழந்தோம் பிறகு நாலு நகரம் எல்லாம் வைத்து போராடினார் நாலு நகரம் எல்லாம் இழந்தோம் பூச்சக்கரை குலை இழந்தோம் அதாவது ராஜ பரம்பரை இழந்தோ வீரகன் நம் மாலை இழந்தோ எல்லாம் இழந்து எதிர்த்து நிற்கும் பொழுது உங்களுடைய இடக்கான சொத்து ஒன்று இருக்குது என்று துரோபதி அழைத்து வந்து அண்ணா நாடு நகரம் எல்லாம் பறி போனா பெற்றுக்கொள்ளலாம் உழைத்த சம்பாதித்து விடலாம் நாடு நகரத்தை ஆனா மானம் போனா சம்பாதிக்க முடியுமா நம்ம மனைவியை தொட்டு துயில போடுகிறான் திருச்சா திரிவாதன் தம்பி திச்சாதன் மாமன் கண்டபுரமன் இருக்கிறான் அவர் காத்து விடுவார் என்று சொன்னார் துயிலா உருவ கலைத்து விழுந்தான் துயில உருவ முடியாம மாமன் துயிலாட கொடுத்து உதவினார் உதவி என்ற கையெழுத்து விழுந்து உன் தம்பியை என்னை அனுப்பி தொட்டு துயில உருவை மாடபங்க செய்து விட்டார் பழிக்கு பழி உயருக்கு உயர் உன்னுடைய ரத்தத்தை குளிக்காம இது பாரா சமதிலே சமதம் என்று சபதம் கூறி நாடு நகரம் அரண்மனை சிங்காதனம் ராஜ புறம்பரை பூச்சக்கர குடை அனைத்து அந்த பாலா சமூகங்களே காட்டுக்கு வந்து ஓடி வந்தார் திரியோதரன் அண்ணா சென்று வாருங்கள் மிக்க சந்தோஷப்பட்டு ஆனா காட்டிலே சென்று வனத்திலே வாழ்ந்து 12 ஆண்டுகள் வனத்திலே வாழ்ந்து ஒரு வருட அக்கையா உருவம் தெரியாம வாழ்ந்து வந்த அத்தியாவசம் கழித்து மீண்டும் நாட்டுக்கு வந்து 18 பாரு போர்ல வென்று நின்றா உன் தம்பி அர்ஜுன வைத்திருக்கானே காந்திவான் வில் அந்த வில்ல பூமியில ஊனினா எவ்வளவு இடம் இருக்குமோ அந்த இடத்தை பாகமாக தருகிறேன் என்று தெரிவித்தான் திரியோதரன் அதுக்கும் பாதி நாடு நகரம் இருக்கிறது எங்களுக்கு ஆனா அவன் தர வேண்டிய இடம் வில்ல பூமியில் ஊனினா எவ்வளவு இடம் இருக்கும் அந்த இடத்தை பாகமாக தருகிறேன் என்று தெரிவித்தான் அதையும் சரி என்று ஒப்பிட்டு வந்து காட்டுக்கு வந்து ஒவ்வொரு வனமாக காய்கறிகளை பறித்து சாப்பிட்டு காலத்து கழித்து வந்தோம் 9வது ரோமரிசி வனத்தில் வாழ்ந்தோம் ரோமரிசி ஆதரவு பெற்றோம் 10வது பாலைவனத்திலே அதிகாலை எழுந்து என் காலக்கணங்களை முடித்து விட்டு அண்ணனுக்கு சேரப்பட்ட காலை கந்த பூராதிபதிகளை சேகரித்துக் கொண்டு போய் பல வகைகளை கொண்டு போய் அண்ணனுக்கு கொடுப்பது வழக்கம் அது பிரகாரம் சென்று வருகிறேன் நான் நந்தவனத்துக்கு ஹலோ ஹலோ நந்தவனம் பயணம் வைத்தேன் நான் தான்